இப்ப நீங்க நடிக்கிற நாடகத்துல எல்லாம் ராதாகிருஷ்ண அண்ணன் வந்து அவரோட நடிப்பு நேரத்தை வந்து குறைச்சிட்டு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிக்க வைக்கிறாரு, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா தம்பி, அது வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். இப்ப நடிகர் நடிகன் வந்து ரொம்ப போராடுற காலத்துல இப்போ அதில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே சீனில் நிற்கிறோம். ஆமாம். அப்போ என்னை நடிக்க விட்டு அவன் ரிமாண்ட்ஸ் தான் கொடுப்பான். தம்பி வந்து அவன் நடிப்பை குறைச்சிக்கிட்டு என்னை நடிக்க விட்டு வேடிக்கை பார்க்கறதுல அது வந்து அவனை உயர்வாத்தன் சொல்ல முடியும். இப்போ அவன் பார்த்து என்னை, இப்போ ராதாகிருஷ்ணன் பார்த்து என்னை விட்டாத்தேன், என்னை நடிக்க விடாமல் நிப்பாட்டலாம். அது சும்மா என்னை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு போயிட்டு நடிக்க விடாமல் கூட நிப்பாட்டலாம். ஆனால் நான் பேசினேன்டா பேசாமல் நின்றுக்கிறேன். அப்போ என்னை நடிக்க விட்டு என்னை உயர வார்த்தை பார்க்குறான்னு வச்சு எதுவும் குறைச்சி பார்க்கல. அது அவனை கூட நான் ஓடி நன்றி சொல்லணும். என்னை உலக லெவலில் தெரியப்படுத்தணும் மட்டும் இல்லை, என்னை நடிக்க விட்டு எந்த இதாக இருந்தாலும் அண்ணன் எப்படி வானே எப்படி வானே இந்த சீனுக்கு வந்துடனே வந்து போனேன். இப்போ நான் போய் நாரதட்டை பேசணுன்ட்டு அது இல்லை, நான் என்ன நாரதட்டை பேச விட்டு அவன் நின்றுக்கிறான். கண்டிப்பா அப்படின்போது அவன் நடிப்பை குறைச்சிட்டேன், உங்களை நடிக்க வைக்க என்னைக்கு நடிக்க வைக்கிறேன். அது வந்து இப்போ வந்து உங்க நாடகத்தை விரும்பி பார்க்குற ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரசிகர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு என்னோட வேண்டுகோள்ண்டா, நான் போய் ஆரம்பிச்சோன்னே ராதாகிருஷ்ணன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே மருதமணி அனுப்புங்க மருதமணி அனுப்புங்கன்னு சொல்றாங்க. அது தயவுசெய்து அந்த வார்த்தையை விட்டுறணும். ஏன் விட்டணும்னா, இப்போ நாடகம் ஆரம்பித்து நோட்டீஸ்லாம் என்ட்ரன்ஸ் அவன் முடிச்சு நோட்டீஸ் வாசித்து அவன் உள்ளே வந்து டான்ஸரை போய் சந்திக்கும் போதே நாங்கள் ரெண்டு பேரும் நின்றாத்தான் காமெடி. ஆமாம், நானாக போய் ரெண்டு காமெடி அது நல்லா இருக்காது. ரசிகர்கள் வந்து அதை சொல்லும்பொழுது அவன் மனசு சங்கடப்படும். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த ஒரு அந்த மனசு கஷ்டம் வரும். அது ரசிகர்களை முக்கிய தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். மருதமணி அண்ணன் வரும், அவங்க அண்ணன் தம்பி ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க, நல்லா நடிப்பாங்க அப்படின்ட்டு அவங்களா நினச்சிருக்கணும். அப்போ ராதாகிருஷ்ணன் சொல்லும்போது மனசு சொல்லும்போது அவன் மனசு சங்கடப்படும்ல, அவன் நடிப்பே குறைஞ்சு போயிடும். வெளியில் வந்து ஒரு மனசை நடிக்க முடியாது, அப்போ இவனத்தை என்ன அப்புறம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி மனசு சங்கடப்பட்டும் எங்களுக்குள்ள ஒரு மனவர்கூட ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அது. அது ரசிகர்களுக்கு ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், மருதமணி வர சொல்லுங்கன்ட்டு யாராக இருந்து எந்த ஊர்ல இருந்தாலும் தயவு சொல்ல வேணாம்.